மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க நாங்க ரெடின்னு இப்ப சீனா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில கடந்த பல தசாப்தங்களா மோதல் போக்குதான் நடந்துட்டு இருக்கு. எல்லை பிரச்சனை, மத பிரச்சனை உட்பட பல விஷயங்கள் இந்த மோதலுக்கு காரணமாகவும் இருக்கு. எத்தனையோ முறை எத்தனையோ நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தும் ரெண்டு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்ட போதிலும் கூட அமைதி மட்டும் அங்க ஏற்படவே இல்லை. கடந்த மாதம் கூட இஸ்ரேல் மசூதியில நடந்த கலவரத்துக்கு பாலஸ்தீன் தான் காரணம்னு கை காட்டப்பட்டுச்சு. இப்படி பல வருஷமா நடந்துட்டு இருக்க இந்த மோதலை தான் நாங்க தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு இப்போ சீனா உள்ள வந்திருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் ரெண்டு நாட்டு அதிகாரிகள்ட்டையும் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் மோதல்களை தடுக்கிறது பத்தியும் அமைதியை ஏற்படுத்துறது பத்தியும் தனித்தனியா பேசியிருக்காரு. இத்தனை வருஷமா நடக்காத அமைதி பேச்சுவார்த்தை இப்ப மட்டும் நடந்துருமா அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் சீனா வந்ததே அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ரீசண்டா அரபு நாடுகள்கிட்ட சீனா நடந்து கொண்ட விதம்தான். சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருந்த பிரச்சனைய அமைதி பேச்சுவார்த்தை மூலம் இப்போ சீனா தீர்த்து வச்சிருக்கு. பரம விரோதியா இருந்த ரெண்டு நாடுகளையும் சீனா சேர்த்து வச்சிருக்கு. இத்தனைக்கும் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில மத மோதல் தான் ஒரு வெளிப்படையான மோதலா இருந்ததை தவிர அரசு பிரச்சனைகள் பெரிய அளவுல இல்லாம தான் இருந்தது. இத்தனைக்கும் இதுவுமே கூட அமெரிக்காவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதோட அமெரிக்கா முயற்சி எடுத்து முடிக்க முடியாத ஒன்ன நான் முடிச்சிட்டேன்னு சீனா அரபு நாடுகள்ல கெத்து காட்டினது அமெரிக்காவை இன்னும் டென்ஷன் ஆக்கியிருக்கு. இப்படி இருக்க நிலையில தான் இஸ்ரேலையும் பாலஸ்தீனையும் சேர்த்து வைக்க நான் ரெடின்னு சீனா இறங்கியிருக்கு. அதோட ஈரான் சவுதிய பாத்தீங்களா, அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை, ஆனா எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கும் பண்ணிடலாம்னு ரெண்டு நாடுகள்டையுமே சீனா பேசியிருக்கதாகவும் சொல்லப்படுது. சமீபத்துல பார்த்தோம்னா இஸ்ரேல்லையும் பாலஸ்தீனத்திலையும் கலவரங்கள் அதிகமாயிருக்கு. ஜெருசலம்ல இருக்கிற மசூதியில பிரச்சனை நடந்தது. ஹமாஸ் பயங்கரவாத குழுக்களால ரெண்டு நாடுகளுக்கும் இடையில கலவரங்கள் நடந்தது. இது போக இஸ்ரேல் உள்நாட்டு அரசியல்ல குழப்பங்கள் வேற நடந்துட்டு இருக்க நிலையில சீனாவோட இந்த ஸ்டாண்டு கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா மாறி இருக்கு.